பெருநாளில் சதக்கத்துல் ஃபித்ரை ஈகையாக கொடுக்கிறோம். ஹஜ் பெருநாளில் குர்பானி கறியை ஈகையாக கொடுக்கிறோம். அன்றைய தினம் நாம் எப்படி ரப்பு ரசூல் நமக்கு காட்டிய வழியின்படி சந்தோஷமாக இருக்கிறோமோ, அது போன்று நம்மோடு வாழ்கிற சக முஸ்லிம்களும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பொதுவாகவே நாம் வாழ்வது பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். எனவேதான் உயர்ந்த பெருநாளான இரு நாட்களிலும் ரப்பு நமக்கு சொல்லி தருவது, இரண்டு நாட்களிலுமே அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துங்கள், அடுத்தவர்களை ஆனந்தப்படுத்துங்கள். எனவே ரப்பினுடைய தாத்மீன கடமையாக இங்கு நமக்கு போதிக்கப்படுவது, நாம் மட்டும் மகிழ்வாக வாழ்வது, நாம் மட்டும் நிம்மதியாக இருப்பது, நாம் மட்டும் ஆனந்தமாக இருப்பது, இதை ரொம்ப ரசூல் விரும்புவதில்லை. நாமும் சந்தோஷமாக இருந்து அடுத்தவரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். அடுத்தவரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில் ஒரு மகிழ்வு இருக்கிறது, ஒரு ஆனந்தம் இருக்கிறது, அதுவும் ஒரு இபாதத்தாக இஸ்லாத்தில் கூறப்படுகிறது. எனவேதான் எல்லா அமல்களும் அல்லாஹ் கடமையாக்கி எல்லா அமல்களுக்கும் ஒரு வரையறை இருக்கிறது. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழ வேண்டும், என்னால் முடிகிறது, நான் ரொம்ப நிறைய நேசிக்கிறேன், ரப்பினுடைய மிகப்பெரிய அடியானாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நாளைக்கு 10 வேளை தொழுவது யாருக்கும் கடமை அல்ல, தொழுது அனுப்பக்கூடாது. மாதம் ஒரு முறை தான் தொடர்ந்தோம் கொடுக்க வேண்டும், மற்ற மாதங்கள் இன்னொருக்கு அனுமதி கிடையாது. இல்லை என்னால் முடியும், நான் அடுத்த செவ்வாயிலும் தொடர்ந்தோம் உணர்ப்பேன் என்றால் அனுமதி இல்லை. உங்கள் வருமானத்தில் சரியாக கணக்கு பார்த்து 2.5% ஜகாத்தாக கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், நாயகம் கற்றுக் கொடுத்தார்கள். இல்லை எனக்கு நிறைய செல்வம் இருக்கிறது, நான் 5% கொடுப்பேன், அனுமதி இல்லை. ஆண்டின் ஒரு முறை நமது பொருளாதார வசதியை எடுத்துக்கொண்டு உடல் வலிமையோடு ஹஜ்ஜி செய்ய வேண்டும். இல்லை நான் ஆண்டிற்கு 2 முறை ஹஜ்ஜி செய்வேன் என்றால் வாய்ப்பில்லை. இல்லை நான் கட்டிய பள்ளிவாசல் இது, எனக்கு ரொம்ப பிடித்தமான முஹல்லாவில் நான் வசிக்கிறேன், என் பள்ளியை நான் தவாஃப் செய்கிறேன், என் வீட்டில் இருந்து என் பள்ளி வரை சாய் ஓடுகிறேன் என்றால் அது ஏற்க முடியாது. இப்படி ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் வரையறை கொடுத்திருக்கிறான். நாள் ஒன்றுக்கு 5 வேளை தொழுகைதான், ஆண்டிற்கு 1 நாள் தான், 1 மாதம் தான் தொடர்ந்து நோக்க வேண்டும். உங்கள் சதவீதத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் 2% மட்டும் ஜகாத்தாக கொடுங்கள். உங்களுடைய வருமானத்தில் இருந்து பொருளாதார வசதியும் படைத்த பிறகு, உடல் வலிமையும் பெற்ற பிறகு நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள், அதுவும் ஆண்டுக்கு 1 முறை தான் என்று அல்லாஹ் வரையறை கொடுத்து விட்டு ஈகைக்கு மட்டும், தர்மத்திற்கு மட்டும் இல்லையே இல்லை, எவ்வளவும் கொடுக்கலாம், நிறைய கொடுக்கலாம். இல்லை பணம் இல்லை, நம்மால் எதை ஈகையாக கொடுக்க முடியுமோ, எதை தர்மமாக கொடுக்க முடியுமோ அதை தர்மமாக கொடுக்கலாம். அறிவை நம்மால் கொடுக்க முடிகிற, நமக்கு நிறைய அறிவு இருக்கிறது, நம்மால் மற்ற மக்களுக்கு அது பயன்பெறும் என்றால் அதை ஈகையாக கொடுக்கலாம். எழுதல் உடல் ஆற்றல் இருக்கிறது, உடல் ஆற்றலை கொடுப்பது, நம்மிடத்தில் எதை இருக்கிறதோ அதை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்வது விரும்புகிறேன். இது இஸ்லாத்தினுடைய தார்மீக கடமை. பெருமக்களே, நமக்கு தெரியும் அகல் யுத்தம் என்று ஒரு பிரசித்தி பெற்ற போர். இந்த போர் முடிந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவி இல்லத்திற்கு வந்து, உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இல்லத்தில் குளித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆடையெல்லாம் போர் ஆடையெல்லாம் நீக்கிவிட்டு குளித்து கொண்டிருக்கும் பொழுது, சேனா ஜிப்ராஹிம் சொன்னார்கள், என்ன நாயகமே, ஓய்வு பெற்று விட்டது போன்று நினைக்கிறது, இன்னும் மலக்குகள் ஓய்வு பெறவில்லை. அல்லாஹ் மலக்குகளை போர் ஆடையை கலைக்க சொல்லவில்லை, எனவே மலக்குகள் போருக்கு தயாராக இருக்கிறார்கள். அடுத்து கைவர் யுத்தம், தொடர்ந்து கைவர் யுத்தம் இருக்கிறது, யூதர்கள் எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது. நான் சென்று மலக்குகளின் படையை அழைத்துக் கொண்டு சென்று யூதர்களின் உள்ளத்தையும் அவள் வசிக்கிற கோட்டையும் ஆட்டம் கொடுக்க போகிறேன், நீங்கள் பின்னால் படையெடுத்த வாருங்கள் என்று சொல்லி சேனா திருவாயிரம் அவர்கள் சென்று விட்டார்கள். சேனா அழுதியம்பாவும் தாளான கைவருடைய கொடியை கொடுத்து அயோத்தியல்லாஹோடு சில சகாபாக்களை கைபரை நோக்கி பெருமானார் அனுப்பி வைத்தார்கள். பெருமானார் பின்னால் சென்றார்கள். 21 நாள் கைபர் கோட்டை முற்றுகையிடப்பட்டது. அதற்கு பிறகு யூதர்களால் வேறு வழியே இல்லை, சரணடைவது மட்டும்தான் வழி, இதற்கு பிறகு தப்பிக்க முடியாது என்று வந்த பிறகு யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எங்களுக்கு பிரியமான, எங்களை நேசிக்கிற அபூ லுபாபாவை தூதராக எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் என்பதாக கேட்டுக்கொண்டார்கள்.
அபூ உபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வியாபார நிமித்தமாக அவருடைய பொருளாதார தூதரகத்தில் இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் பெயரில் அபூ உபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூதராக சென்றார்கள். பெருமக்களே, சென்ற அபூ உபாபாவிடத்தில் யூத தலைவர்கள் கேட்கிறார்கள், இப்ப நாங்கள் சரண் அடைகிறோம், சரண் அடைஞ்சா எங்க நிலைமை என்ன, எங்களை பெருமானார் எப்படி பாதிப்பார்கள், நாங்கள் எப்படி பாதிக்கப்படுவோம், எப்படி நடத்தப்படுவோம் என்று அபூ உபாபாவிடத்தில் நாயகத்தின் ரகசியத்தை கேட்கிறார்கள். அபூ உபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாய் திறந்து எதுவும் பதில் சொல்லவில்லை, கையை இப்படி காட்டினார்கள், நீங்கள் சரண் அடைந்தாலும் கொலை செய்யப்படுவீர்கள், உங்களுக்கு மரண தண்டனை உறுதியாக்கப்பட்டு விட்டது என்பதாக வாய் மூலமாக சொல்லவில்லை. அவர்கள் யூதர்கள் வைத்திருந்த பிரியத்தால் சைக்கிளையின் மூலம் செய்து காட்டினார்கள், நீங்கள் கொல்லப்படுவீர்கள், கல் தறுக்கப்படுவீர்கள் என்பதாக சைக்கிளை காட்டினார்கள். சிறு நேரத்தில் அபூ உபாபா ரலியல்லாஹு அன்ஹு மனம் மறந்துகிறார்கள், நாயகத்தின் ரகசியத்தை நாம் வெளிப்படுத்தி விட்டோமே என்று மனம் மறந்தி நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வராமல் மஸ்ஜித் நபவிக்கு சென்று தன்னை கட்டி போட்டுக் கொண்டார்கள். கைரால் கட்டி போட்டுக் கொண்டு சொன்னார்கள், நாயகம் வந்து என்னை மன்னித்து அவிழ்த்து விட்டால்தான் நான் அவிழ்க்கப்படுவேன், இல்லை என்றால் நான் இப்படியே இருப்பேன், தொடர்ந்து இப்படியே இருப்பேன் என்பதாக அபூ உபாபா ரலியல்லாஹு அன்ஹு கட்டி போட்டுக் கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அபூ உபாபாவுடைய திட்டம் என்ன, அபூ உபாபா எங்கே வரவில்லை என்பதாக சஹாபிகளை கேட்கும் பொழுது நடந்த விஷயங்களை பெருமானிடத்திலே சஹாபிகள் சொல்ல பெருமான சொன்னார்கள், அபூ உபாபா என்னிடத்தில் நேராக வந்திருந்தால் நான் அவருக்காகத்தான் இடத்திலே மன்னிப்பு கேட்டிருப்பேன், அதனுடைய பரிகாரத்தை சொல்லியிருப்பேன், அவர் செய்த தவறுக்கு பரிகாரத்தை சொல்லியிருப்பேன், அவராக நேராக சென்று மசூதிகளை கட்டிக்கொண்டு இப்படி சத்தியம் செய்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல, இறை வசனம் இறங்கும் வரை நான் கட்டை அவிழ்க்க மாட்டேன் என்று சொல்லி பெருமாள் அவர்கள் இருந்து விட்டார்கள். கடைசியாக அது ஒரு நீண்ட வரலாறு, ஹைபர் யுத்தத்தினுடைய முடிவில் யூதர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள், ஒரு நீண்ட வரலாறு. அதற்கு பிறகு ஒரு நாள் காலையில் எம்பெருமான் ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியினுடைய இல்லத்தில் நாயகம் அமைச்சிருக்கும் பொழுது பெருமானாருடைய ஃபஜ்ருடைய நேரத்தில் பெருமானாருக்கு வகி வந்தது, சரி அபூ உபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவரை அல்லாஹ் மன்னித்து விட்டதாக வகி இறக்கினான். ஒரு வார காலம் சரி அபூ உபாபா ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் ஊனின்றி உறக்கமின்றி அப்படியே தன்னை வாட்டி கொண்டு மஸ்ஜித் நபவியில் தன்னை கயிறால் கட்டி போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த செய்தி அவருக்கு பெருத்த மன அழுத்தத்தை மன வருத்தத்தை கொடுத்திருக்கிறது. வஹி வந்த பிறகு வஹியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மனைவியான உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அப்ப அம்மா உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்ட முதல் கேள்வி, நாயகமே நான் இதை இங்கிருந்தே அபூ உபாபாவிற்கு அறிவிக்கட்டுமா, அவர்களுக்கு என்ன ஆனந்தம் என்றால் இந்த இறை செய்தியை சொல்வதன் மூலம் அபூ உபாபா மன ஆனந்தம் பெறுவார், அவருக்கு என்னால் இந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும், நாயகமே கொடுக்கட்டுமா என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது உனக்கு விருப்பம் என்றால், உனக்கு சந்தோஷம் என்றால் நீ செய் என்று நாயகம் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இல்லத்தில் இருந்து கொண்டே அம்மா உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ உபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மன்னிக்கப்பட்டு விட்டார்கள், நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்ற சுப செய்தியை அபூ உபாபா சொல்ல அபூ உபாபாவிற்கு சொல்ல மீண்டும் அபூ உபாபா சொன்னார்களாம், எனக்கு இந்த கட்டை யாரும் அவிழ்க்க கூடாது, நாயகம் வந்து என்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அவிழ்க்க வேண்டும் என்பதாக சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அல்லாஹ்வே அபூ உபாபாவை மன்னித்து விட்டான், நான் மன்னிக்க என்ன இருக்கிறது, அபூ உபாபாவின் ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி மஸ்ஜித் நபவிக்கு ஃபஜ்ருக்காக சென்ற பெருமானார் அபூ உபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய கற்றை அவிழ்த்து மன்னிப்பு கொடுத்தார்கள் என்ற வரலாறு நாம் பார்க்கிறோம். சஹாபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எதையெல்லாம் தனது சகோதரருக்கு ஈகையாக கொடுக்க முடியுமோ, எப்படியெல்லாம் மகிழ்வை தர முடியுமோ, எப்படியெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் சஹாபிகள் ஆனந்தம் கொடுத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு ஆனந்தம் கொடுத்திருக்கிறார்கள். பெருமக்களே, நாம் வாழ்வது பிறரை மகிழ்விப்பதற்காக இருக்க வேண்டும்,
நம் வாழ்க்கை, நம் பேச்சு, நம் பார்வை, நம் நடத்தை அடுத்தவருக்கு துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. யாருடைய உள்ளத்தையும் ஒரு முஸ்லீம் காயப்படுத்தி விடக்கூடாது. யாருடைய இவரின் செயல்பாட்டால் அடுத்தவர்கள் சிரமப்பட்டு விடக்கூடாது. எனவே தான் சொல்கிறோம், ஒவ்வொரு வாரமும் வரிசையில் அமருங்கள். பின்னால் வருபவர்கள் உங்களை தாண்டி வந்தால் அது அவர்களுக்கு சாபமாக அமையும் என்பதாக. பெருமக்களே, ஒரு முஸ்லீமுடைய வாழ்வு யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. நாயகம் சொன்னார்கள், நீங்கள் அமரும் பொழுது வரிசையாக சஃபில் அமர்ந்து விடுங்கள். பின்னால் தாமதமாக வருபவர் உங்களை தாண்டி தாண்டி வருவது அவருக்கு அது சாபக்கேடு என்பதாக நாயகம் சொன்னார். பெருமான் அவரை சபித்திருக்கிறார். நீங்கள் தாமதமாக வந்தால் உங்களுக்கு எங்கே இடம் இருக்கிறதோ அங்கே அமர்ந்து சொல்லுங்கள். தாண்டி யாருடைய பிறரையும் பிரித்து விட்டு தாண்டி வராதீர்கள். பெருமக்களே, எந்த ஒரு முன்பினும் சரி, யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் தன் வாழ்நாளில் செய்துவிடக் கூடாது என்ற உயர் கொள்கையில் முஸ்லிம்கள் வாழ வேண்டும். எனவேதான் உங்கள் சொந்த மனைவியினுடைய வாயில் ஒரு கவலம், அடுத்தால் மனைவி வாயில் அல்ல, உங்கள் சொந்த மனைவி வாயில், உங்கள் மனைவி வாயில் ஒரு கவலம் உணவு ஊட்டுவது உங்களுக்கு தர்மம் என்பதாக நாயகம் சொன்னார். நீங்கள் அந்த செயலை செய்தால் உங்களுக்கு தர்மத்தினுடைய நன்மை கிடைக்கும். ரோட்டில், வீதியில் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு இடையூறு தருகிற விஷயங்களை, கற்களை, முற்களை நீங்கள் அகற்றினால் அது உங்களுக்கு தர்மம் என்பதாக நாயகம் சொன்னார்கள். உங்கள் பிள்ளைகளை அவர்களுக்கு சரியான ஒழுக்கம் கற்பித்து நீங்கள் அவர்களை உருவாக்கினால், வளர்த்து வார்த்தெடுத்தால், அதுதான் நீங்கள் செய்கிற தர்மங்களில் மிக சிறந்தது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். மக்களே, நம் வாழ்வு அடுத்தவரை மகிழ்விப்பதற்காக இருக்க வேண்டும். எனவேதான் நாம் கொண்டாடுகிற ஃபித்ரும் சரி, ஈதுல் அல்ஹாவும் சரி, நோன்பு பெருநாளும் சரி, நோன்பு பெருநாளுடைய ரமலான் கொண்டாட்டமும் சரி, ஹஜ்ஜு பெருநாளுடைய அந்த கொண்டாட்டமும் சரி, ஈகையாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். நீங்கள் எப்போதுமே வாழ்கிற காலம் முழுக்க ஈகை சிந்தனையோடு, தர்மம் சிந்தனையோடு நீங்கள் வாழ வேண்டும். பெருமக்களே, ஈகை என்பது பொருளாதாரத்தை மட்டும் கொடுப்பதல்ல. எனக்கு அறிவு இருக்கிறது, என்னால் பிறருக்கு அறிவை போதிக்க முடியும் என்றால் அறிவை ஈகையாக கொடுக்க வேண்டும். எனக்கு கல்வி இருக்கிறது, பிறருக்கு பிறருக்கு கல்வியை ஈகையாக கொடுக்க முடியும் என்றால் கல்வியை ஈகையாக கொடுப்பது. என்னால் உடல் வலிமையை ஈகையாக கொடுக்க முடியும் என்றால் உடல் வலிமையை ஈகையாக கொடுப்பது. இந்த காலத்திலும் அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திய யூடியூப், வாட்ஸ்அப், பேஸ்புக்கை கலக்கிய அலி பெனாத் வீடியோ நாம் பார்த்திருப்போம். அலி பெனாத் மிகப்பெரும் ஒரு செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர். அவர் பயன்படுத்திய கார்களின் விலை மதிப்பு $600,000 அளவுக்கு கார்கள் பயன்படுத்தியிருக்கிறார். அவர் பயன்படுத்திய ஷூக்கள் $60,000 ஷூ பயன்படுத்தியிருக்கிறார். $1,300 தன்னுடைய கைகளில் காப்புகள் அணிந்திருக்கிறார். $200 மதிப்புக்கு செருப்புகள் அணிந்திருக்கிறார். இப்படி மிகப்பெரும் ஒரு சந்தோஷத்தில், ஒரு செல்வ செழிப்பில் வாழ்ந்த அலி பெனாத் ஒரு திடீரென்று உடல் நோய்வாய்ப்பற்று அதை சிகிச்சைக்காக மருத்துவத்தில் சென்ற பொழுது 4 மாத மருத்துவ சிகிச்சையினுடைய அறிக்கை சொல்றது, உங்களுக்கு கேன்சர் இருக்கிறது, நீங்கள் இன்னும் 7 மாதங்கள் தான் உலகத்தில் வாழப்போகிறீர்கள் என்பதாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இதற்கு பிறகு அலி பெனாத் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். நம்மோடு சமீபத்தில் இப்போது வாழ்ந்தவர், இப்போது ரமலானுக்கு முன்னால் வாழ்ந்தவர், 2018 மரணித்தவர், ரமலானுக்கு முன்னால் மரணித்தவர். எல்லா யூடியூப்களிலும் அவருடைய வீடியோ, அவர் பேசுகிற கடைசி வார்த்தை யூடியூபில் அப்லோட் செய்திருக்கிறார். நம்மை கண்கலங்க வைக்கிறது. இஸ்லாமியர்களே, நீங்கள் வாழ்ந்தால் இப்படி வாழுங்கள் என்று சொல்லிவிட்டு வருடத்துக்கு அலி பெனாத் $600,000 அளவுக்கு கார்களை பயன்படுத்தியவர், $60,000 ஷூக்களை பயன்படுத்தியவர், $1,500 கை காப்புகள். பெருமக்கள், $1,500 அல்ல, டாலர் $600,000 இல்ல, $600,000 மதிப்பீடு. இவ்வளவு செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர், தனக்கு கேன்சர் இருக்கிறது, இன்னும் 7 மாதத்தில் நான் மரணிக்கப் போகிறேன் என்ற செய்தியை கேட்ட பிறகு அவர் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். ஐரோப்பாவை நோக்கி பயணிக்கிறார். காங்கோ என்ற பகுதிக்கு சென்று, நாட்டுக்கு சென்று, அங்கிருக்கிற இஸ்லாமிய ஐரோப்பிய ஆப்பிரிக்க ஏழைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். தனது சொத்துக்கள் எல்லாம், தனது கார்கள் எல்லாம் விற்றார். அவர்களுக்கு தானமாக, தர்மமாக கொடுத்தார். MATW ப்ராஜெக்ட் ஆரம்பித்து, அதன் மூலம் ப்ராஜெக்ட் நிறுவி, அதன் மூலம் அங்குள்ள முஸ்லீம்களுக்கு கல்விகள் கற்றுக் கொடுப்பது, பள்ளிவாசல் கட்டுவது, இப்படியே தனது வாழ்க்கையை கழித்தார். கடைசி நாளில் பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கும் பொழுது கேட்டார்கள், நீங்கள் $600,000 டாலர்ல கார்ல போனப்ப உங்களுடைய மன நினைப்பாடு எப்படி இருந்தது, இப்ப
எப்படி இருக்கு என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், ஒரு நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் யாருக்காவது உடை அணிவித்து, உடை இல்லாத யாருக்காவது உடை கொடுத்து அந்த அவர்கள் சந்தோஷப்படுவதை பாருங்கள், உங்கள் உள்ளங்கள் ஆனந்தம் பெறும். யாருக்கு உணவு இல்லையோ அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்கள் சாப்பிடும் பொழுது அந்த ஆனந்தத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டாலர் மதிப்புள்ள கார்களில் பவனி வந்ததை விட ஒரு ஐரோப்பிய ஆப்பிரிக்க பெண்ணிற்கு, ஒரு ஆப்பிரிக்க சிறுமிக்கு, ஆடை இல்லாத ஆப்பிரிக்க சிறுமிக்கு ஆடை கொடுத்த பிறகு அந்த பெண் அந்த ஆடையை போட்டு சந்தோஷப்படுவதை பார்த்த பிறகு எனக்கு அந்த கார்களில் போகிற சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷப்படுகிறது. அறிவேணத்தினுடைய வாக்குமூலம் இது யூடியூப்ல இருக்கிறது. அடுத்து ரசல் அல் நஜார், யார் இவர்? பலஸ்தீனிய பெண்மணி, பலஸ்தீனில் நர்ஸ் படித்தவர். இந்த செய்தியும் யூடியூப்ல எடுத்தது தான். யூடியூப்ல சமீபத்திய June 1 ஷஹீதாக்கப்பட்ட பெண் ரசன் அல் நஜார், இவர் பலஸ்தீனத்தில் நர்சிங் படித்த 21 வயது இளம் பெண்மணி. இவர் வேலை செய்வதற்காக, சேவை செய்வதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்த இடம் குழு குழு ஏசி அணிந்த 5-star ஹோட்டலை போன்று இருக்கிற மருத்துவமனைகள் அல்ல, போல மாதிரி லைஃபைன் மாதிரி நம்ம நம்ம நாட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் அது மாதிரி இல்ல. இவர் தேர்வு செய்தது வேலை செய்வதற்காக, சேவை செய்வதற்காக தேர்வு செய்த இடம் தினமும் இஸ்ரேல் குண்டு போட்டு கொண்டு கொண்டிருக்கிற பலஸ்தீனிலே காசா பகுதி. காசா பகுதி மக்களுக்கு இவர் தனது சேவையை செய்ய ஆரம்பித்தார். இவர் சேவை செய்ய செல்லும் பொழுதே தெரியும் ஒரு நாள் நம்மை இஸ்ரேலுடைய குண்டு துளைக்க போகிறது என்பதாக சேவை செய்து கொண்டிருக்கிறார். சரியாக June 1 ஸ்லீப்பர் என்ற வகையை சார்ந்த குண்டு இஸ்ரேலில் இருந்து பாய்ந்து வந்து உடைய மார்பை கிழித்தது. இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தார். சக மருத்துவர்கள் இவருக்காக வேண்டி மருந்தை பயன்படுத்தி இவருக்கு சிகிச்சை கொடுக்கிறார்கள். சிகிச்சை கொடுக்கும் பொழுது ரசல் அல் நஜாருடைய கடைசி வாக்கு மூலம், எனக்காக வேண்டி மருந்துக்களை வீணாக்காதீர்கள், எனது கடைசி நேரம் இது, இன்னும் சில துளிகளில் துளி வினாடிகளில் நான் மரணிக்கப் போகிறேன். எத்தனையோ சிறுவர்கள், பலஸ்தீனிய சிறுவர்கள் கை கால்கள் துண்டிக்கப்பட்டு வாழ்வதற்காக வேண்டி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக மருந்துகளை பயன்படுத்துங்கள் என்று சொல்ல மருத்துவர்கள் கேட்கவில்லை. மீண்டும் இவருக்கு மருந்துகளை செலுத்த முற்பட்ட பொழுது ரசன் அல் நஜார் கடித்து கொண்டார், நான் இன்னும் சில மணித்துளிகளில் எனது உயிர் பிரிய போகிறது, தயவு கூர்ந்து எனக்கு மருந்துகளை வீணாக்கி விடாதீர்கள் என்று சொல்லி அப்படியே செய்தார். ஒரே வார்த்தையில் அம்மாவும் அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் எர்மூக் யுத்தகலத்தில் தாகத்திற்காக வேண்டி, தண்ணீருக்காக வேண்டி தன் சக சகோதரர்களுக்கு விட்டுக் கொடுத்த சஹாபாக்களையும் நினைவூட்டிவிட்டு சென்றார் நசர் அல் நஜார். இவையெல்லாம் இப்போதும் வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து மனித பெண் மனிதர்களுடைய முஸ்லிம்களுடைய பண்புகள். நம்மால் எதை ஈகையாக கொடுக்க முடியுமோ அதை சக முஸ்லிம்களுக்கு, சக மனிதர்களுக்கு ஈகையாக கொடுக்க வேண்டும். ஜனநாயகம் சொன்னார்கள், ரோட்டில் இருக்கிற ஒரு கல்லையோ முள்ளையோ நீங்கள் அகற்றினாலும் சரி அதுவும் தர்மம் தான் என்பதாக. உன் மனைவியின் வாயில் பாசத்தோடு அன்போடு ஒரு கவலம் உணவு ஊட்டுகிறாய் அதுவும் தர்மம் தான். உன் தந்தையை பாசத்தோடு தலை நிமிர்ந்து பார்க்கிறாய் அதுவும் உனக்கு தர்மம் தான் என்பதாக நாயகம் சொல்லலாம். நம்மால் மற்றவர்களுக்கு எப்படி மகிழ்வை கொடுக்க முடியும், மற்றவர்களுக்கு எப்படி ஆனந்தத்தை கொடுக்க முடியும், மற்றவருடைய கல்வை எப்படி சந்தோஷப்படுத்த முடியுமோ அப்படி சந்தோஷமான வாழ்க்கையை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் மக்களே. அதே போன்று சமீபத்திய வாட்ஸ்அப் தாங்களில் வந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான வீடியோ, மாலி நகரத்தை சார்ந்த முகம்மது அசாமா என்ற வாலிபர் பிரான்சுக்கு, இதெல்லாம் நீங்க டெய்லியும் பார்த்தது தான், பிரான்சுக்கு வேலை தேடி செல்கிறார். வீதி வீதியாக கம்பெனி கம்பெனிகளாக ஏறி ஏறி இறங்குகிறார் முகம்மது அசாமா. வேலை கிடைக்கவில்லை. வேலையை தேடி ஒரு பிரான்சினுடைய வீதிக்கு செல்லும் பொழுது ஒரு ஒரு இடத்தில் கூட்டமாக மனிதர்கள் நின்று கொண்டு கையில் போன்களை வைத்துக் கொண்டு வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர் நிற்கிற பகுதியில் இருந்து ஒரு மாடி, அந்த மாடியில் 4வது மாடியில் இருந்து ஒரு குழந்தை கீழே விழப் போகிறது. அந்த குழந்தையை ஒரு கையால் ஒரு பிடித்துக் கொண்டிருக்கிறார். இதை எல்லோரும் கீழே நிற்கிற எல்லோரும் வீடியோ எடுத்தார்கள். நம் பழக்கமோ அதானே, எவனாவது ஆபத்துல இருந்தா எப்படியாவது போட்டோ பிடிச்சி பேஸ்புக்ல போட்டுருவோம்.
எப்படியாவது போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்ல போட்டுருணும். நம்முடைய சிந்தனையால் தானே பெருமக்களை, இது நல்ல முஸ்லீம் கலகல்ல, மனிதனுடைய இந்த காலத்தினுடைய இயல்பு அது என்றால் முஸ்லீமுடைய இயல்பு அவனை எப்படி அந்த பாதிப்பிலிருந்து காப்பாற்றுவது, அவனை எப்படி அந்த துக்கத்திலிருந்து அவனை மீள்விப்பது. முகமது கசாமா யோசித்தார், நான்கு அடுக்கு மாடி நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஸ்பைடர் மேன் மாதிரி எப்படி ஏறினார், மேல ஏறி குழந்தையை காப்பாற்றினார். அதன் மூலமாக பிரான்சினுடைய குடியுரிமையை பெற்றார். 6 மாடி கட்டிடம் பிரான்சினுடைய குடியுரிமையை பெற்றார். அந்த நாட்டினுடைய தீயணைப்பு படையினுடைய வீரராக அவருக்கு வேலை கொடுத்தது நாட்டினுடைய அரசாங்கம். பெருமக்களே, நாம் வாழ்கிற காலத்தில் யாருக்கு நம்மால் ஆணவத்தை கொடுக்க முடியுமோ, எப்படி கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்க வேண்டும். ஈகை என்பது வெறும் பணத்தால் கொடுப்பது மட்டுமல்ல, என்னால் சிலர்களை படிக்க வைக்க முடியும் என்றால் படிக்க வைப்பது, நம்மால் சிலருக்கு பள்ளிக்கூடத்தினுடைய நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்க முடியும் என்றால் நம் வருமானத்தில் வாங்கி கொடுப்பது, சிலருக்கு பள்ளிக்கூடத்தினுடைய சீருடைகள் வாங்கி கொடுக்க முடியும் என்றால் வாங்கி கொடுப்பது. பெருமக்களை, இன்றும் சில வாலிபர்கள் நமது பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களில் பள்ளி கையில் வாழ்றாங்க, அவர்களில் மாத வருமானத்தில் ஒரு பங்கு ஏழைகள் குடும்பத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. பெருமக்களே, நம்மால் எப்பதை எப்படி எதை ஈகையாக செய்ய முடியுமோ அதை ஈகையாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த 23 ஆண்டுகளில் மக்கா மதீனாவில் வாழ்ந்த 23 ஆண்டுகளில் நாயகத்தினுடைய மொத்த வாழ்க்கையும் உம்மத்துக்கு ஈகை தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் உம்மத்தை மகிழ்விக்க முடியுமோ அப்படியெல்லாம் உம்மத்தை மகிழ்வித்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அடித்தவர்களை கூட நாயகம் திருப்பி அடித்தது கிடையாது. வரலாற்று ஆய்வாளர்கள் எப்படி பதிவு செய்திருக்கிறார், தாயிஃபில் நாயகத்தின் மீது கல் எறிந்து அந்த மக்கள் துன்புறுத்திய போது கூட சேனா ஜிப்ரீலுக்கு மலக்குகளுக்கு கோபம் வந்தது. ஏன்? அல்லாஹும் ரோசப்பட்டான், உங்கள் நாயகம் ரோசப்படவில்லை. உங்கள் நாயகம் அன்று ரோசப்பட்டிருந்தால் இன்று இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இதில் யாருமே முஸ்லீமாக இருக்க மாட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று அந்த மக்களுக்காக பிரார்த்தித்தது. இன்று இந்தியாவில் மட்டும் 200 கோடி முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமக்களே, நமது வாழ்க்கை யாருக்காவது ஈகையாக இருக்க வேண்டும், நம் வாழ்க்கை யாரையாவது மகிழ்விக்க வேண்டும். எனவேதான் தமிழ் பண்பாளன் சொல்லுவான், மகிழ்வித்து மகிழ் என்பதாக. முகமது அன்னசா சொன்னதை போன்று, அலி அனாசுரலை போன்று, நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால், நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்கு தேவை என்றால், யாருக்கு உணவு இல்லையோ அவர்களுக்கு உணவு ஊட்டி பாருங்கள். அவருக்கு ஏற்படுகிற மகிழ்வு உங்களுக்கு பெரும் போதையாக இருக்கும். அது ஒரு தனிப்பட்ட போதை, ஒரு தனிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. அதற்கு ஈடு இந்த உலகில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை என்பதாக அலி அவர்கள் சொல்வார்கள். எனவே பெருமக்களே, நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை பெருமக்கொள்ள வேண்டும். என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய ஆனந்தம், இது மனிதனுடைய இருக்கக்கூடாது. இதற்கு மாற்றாக துன்பம் கொடுப்பது, மகிழ்வித்து மகிழ்வில் மிகுந்த ஆனந்தம் இருக்கிறது, துன்பம் கொடுப்பதில் மிகுந்த வேதனை இருக்கிறது. ஒரு முஸ்லிமுக்கு துன்பம் கொடுப்பது காபாவை இடிப்பதற்கு சமம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒரு முஸ்லீமுடைய மனதை புண்படுத்துவது, ஒரு முஸ்லீமை நோகடிப்பது, ஒரு முஸ்லீமை இழிவாக பார்ப்பது. பெருமக்களே, இன்று நம்மில் அநேகருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால், நான் உயர்ந்தவன், என்னை விட எல்லாருமே தாழ்ந்தவர்கள் பேசுகிற நான் நினைக்கிறேன், நான் தான் இறைவனுக்கு மிக பிடித்தமானவன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், நீங்கள் தான் இறைவனுக்கு மிக பிடித்தமானவன் என்று. இது முஸ்லீமுடைய பண்பல்ல, மனித இயல்பாக இருந்தாலும் கூட முஸ்லீமுடைய பண்பு இப்படி இருக்கக்கூடாது. அடுத்தவரை நம்மை விட உயர்ந்தவர் என்று பார்வை நமக்கு தேவை. எப்படி அடுத்தவரை மகிழ்விக்க மார்க்கம் சொல்கிறதோ அதே போன்று எப்போது மகிழ்விப்போம், எப்போது அடுத்தவருக்கு ஆனந்தம் கொடுப்போம், என்னுடைய கரத்தால் என்னுடைய நாவினால் இவருக்கு துன்பமே கொடுக்க கூடாது என்று எப்போது நினைப்போம் என்றால், நம் கல்வில் பெருமக்களை எப்போது அடுத்தவர்களை உயர்வாக நினைப்போவோ. சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உயர்வாக மதித்ததால் இவர்களை விட அவர்களை உயர்வாக நினைத்தார்கள். எல்லாவற்றுக்கும் முன்னுரிமை கொடுத்தார்கள். சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உலகமே சேர்ந்து ஊரே சேர்ந்து கலீஃபாவாக இருக்க சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சித்தீக் நாயகம்
அகமடேஷன் செய்தார்கள். பெருமக்களை எப்போது இந்த பணிவு வரும், எப்போது இந்த குணம் வரும் என்றால், அடுத்தவர்களை நம் கல்வியில் நம்மை விட உயர்வாக வைப்பது, உலகில் வாழ்கிற எல்லா முஸ்லீம்களும் காபாவிற்கு மேலாக நினைப்பது, காபாவை இடிப்பது, எவ்வளோவரையும் கூட்டமோ, யாருடைய எந்த ஒரு முஸ்லீமுடைய உள்ளமும் ஏற்றுக்கொள்ளாதோ, உள்ளம் பதறமோ, அப்படி ஒரு செயல், அதை விட கொடூரமான செயல், ஒரு முஸ்லீமை துன்புறுத்துவது, ஒரு முஸ்லீமை காயப்படுத்துவது. பெருமக்களே, மகிழ்ந்து மகிழ் என்பதில் எவ்வளவு ஆனந்தம் இருக்கிறதோ, அதே போன்று அதற்கு நிகராக அடுத்தவரை துன்புறுத்துவதில், அடுத்தவரை காயப்படுத்துவதில், நமது பார்வையால், நமது வார்த்தையால், நமது செயல்பாடுகளால், நமது கரங்களால், நமது நாவுகளால் எப்படி துன்புறுத்தினாலும் அந்த துன்பம் பெருமக்களே நம் வாழ்க்கையினுடைய உயர்வதற்கு பெரும் விளைவுகளாக இருக்கும். எனவே நம் கொள்கை, நம்முடைய கோட்பாடு பெருமானார் கற்றுக் கொடுத்தது, நாயகம் சொன்னது, அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது, நமக்கு அடுத்தவரை மகிழ்விப்பதிலே மகிழ்ந்து கொள்வதாக. من اجل ذلك كتبنا على بني اسرائيل انه من قتل نفسا بغير نفس او فساد في الارض فكانما قتل الناس جميعا الله عليه وسلم நீங்கள் ஒரு உயிரை காப்பாற்றினால் முழு மனித சமுதாயத்தையும் காப்பாற்றியதை போன்று, நீங்கள் ஒரு உயிரை கொன்றால் முழு மனித சமுதாயத்தையும் கொன்றதை போன்று. பெருமக்களே, ஒரே வரையில் அல்லாஹ் சொல்வான், நீங்கள் முழு மனித சமுதாயத்தையும் காப்பாற்ற வேண்டுமா, ஒரு உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிற வாசகம் நம் கல்வியில் எதிரொலிக்க வேண்டும். ரமலானுடைய ரமலானை தொடர்ந்து நாம் படிக்க பெரும் பாடம் பெருமக்களே, ரமலான் நமக்கு தருகிற பெரும் பாடம், நாம் எப்படி ரமலானில் நிறைய ஈகைகள் செய்தோமோ, அது போன்று ரமலானுக்கு பிறகும் பிற மக்களுக்கு நம்மால் எதுவெல்லாம் முடியுமோ அதுவெல்லாம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம், சீருடைகள் வாங்கி கொடுக்கலாம், ஷூ சாக்ஸுகள் வாங்கி கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு இலவசமாக டியூஷன் எடுக்கலாம். எனக்கு என்னுடைய ஓய்வு நேரத்தில், உங்களுடைய சொந்த வேலையை விட்டுவிட்டு மெயின் வேலையாக பார்க்க சொல்லவில்லை, ஓய்வு நேரங்களில் எப்படி அடுத்தவருக்கு மகிழ்விக்க முடியுமோ அப்படி மகிழ்விக்கிற நல்ல முஸ்லீம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம் வாழ்க்கை முழுக்க எல்லோருக்கும் மகிழ்ச்சி தருகிற வாழ்க்கையா அல்லாஹ் ஆக்குவானாக. நம் மரணித்தால் உலகம் முழுக்க சேர்ந்து பிரார்த்திக்கிற நல்ல மரணமாக, நல்ல மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாழ்கிற காலத்தில் நமது கரத்தால், நமது நாவால் யாருக்கும் இடையூறு தராத உண்மை விசுவாசிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எஞ்சியிருக்கிற காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை உண்மை விசுவாசியாக சஹாபிகளுடைய சிந்தனையோடு அல்லாஹ் வாழ வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.